ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட வீடியோ எதை பத்தி அப்படின்னா, ஒரு ஹோம் கேர் தான். ஒரு பட்ஜெட் ஃப்ரீ, ஒரு பழைய டேபிள், இதை வந்து புதுசாக மாற்ற போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் பழைய கம்ப்யூட்டர் டேபிள். இதுக்கு நான் வந்து ஒரு வால்பேப்பர் வாங்கியிருக்கேன். இந்த வால்பேப்பர் அன்பாக்சிங்லேருந்தே பார்க்கலாம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 299 ரூபீஸ் தான். அதை தான் வந்து நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருந்தேன். இதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த வால்பேப்பரை பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கு ரொம்பவே சூட் ஆகும். இது டேபிள் மட்டும் இல்லை, நம்மளோட கபவுட்ஸு, அப்புறம் காட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, இதிலெல்லாம் கூட நம்ம வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க இது. ஸோ இதை வந்து நான் டேபிளில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசி வர பாருங்கள். நான் என்னென்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், அப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன், அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் அவாய்டும் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேபிள் பாருங்கள், ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்குது. இதை வந்து விற்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் மாமியார். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வாங்கினேன், இது அப்படியே இருக்கட்டும், காயிலாங்கடையில் கொடுத்தா கூட 100 ரூபாய் தான் தருவாங்க, இருக்கட்டும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஓகே, இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டேபிளை வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். அதில் உள்ள சின்ன சின்ன பொருள் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போது டேபிளோட நிலமை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இதை வந்து துணி வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம், போகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அந்த வால்பேப்பர் வந்து நல்லா லைஃப் லாங்காக வரும், இல்லைனா அது வந்து கிழிஞ்சிரும். நான் அது ஏன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி மெழுகுவர்த்தின்னு நினைக்கிறேன், தெரியல, எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வால்பேப்பர் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அந்த ஓரம்லாம் பட்டு, எட்ஜஸ்லாம் பட்டு கிழிஞ்சிரும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கம்முன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷார்ப்பான பொருள் எதாவது வச்சு ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் தான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஃபர்னிச்சர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே. ஸோ நார்மலாக டேபிள் வந்து மேலே டாப் இருக்கும், அப்புறம் லெக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், நம்ம கீபோர்டாக இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன ரேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது ஒட்டுறது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபர்னிச்சருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து போயிடுச்சு. இது வந்து அந்த கம், க்ளூ கம் இருக்கு இல்லையா, அந்த கன் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இது. என்னோடய பையனுக்கு ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதில் அப்படியே ட்ராப் ஆகிருக்கு, அப்படியே விட்டுட்டேன் போல். ஓகே, இப்போ ஓரளவு ஸ்மூத் ஆகிடுச்சு சர்ஃபேஸு. கீழே உள்ள அழுக்கு வந்து ரொம்ப போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல. துணி வச்சு தொடச்சி பார்க்கலாம், அப்போவும் போகலை அப்படின்னா அப்படியே விட்டுலாம். நம்ம வந்து மேலே வால்பேப்பர் போட்டு ஒட்டிட போகிறோம். இந்த வால்பேப்பரோட லைஃப் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிச்சுட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் வேறு வால்பேப்பர் ஒட்டிக்கலாம். ஓகே, துணி வச்சு நல்லா ஸ்மூத்தாக சின்ன சின்ன டஸ்ட்டு மண் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஒட்டிடலாம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து நான் அப்படியே தான் விட போகிறேன். அதையும் எப்படி நான் சூப்பராக கவர் பண்ணுறேங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இதில். இப்போது நம்மளோட வால்பேப்பர் எடுத்தாச்சு. இதை வந்து எந்த ஆங்கிளில் ஒட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் வந்து வெர்டிக்கலாக வச்சு பார்க்குறேன். இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்லாட் வந்து ரெண்டாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி ஒன்று வச்சு பார்க்கலாம், இல்லை இப்படி வச்சு பார்த்தா ஆக்சுவலி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி வச்சோன்னா அப்படியே ஒரே ஸ்டிக்கராக ஒட்டிட்டு போயிடலாம் நம்ம. இதுதான் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது நல்லாயிருக்குங்கிறது பார்த்தீங்க, அந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு வியூ சூப்பராக இருக்கா, இதுதான் நல்லாயிருக்கு. பாருங்கள், வச்சோடனே ஒரு லுக்கு மாறுதில்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி விண்டேஜ் லுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பழைய கதவு, பழைய ஏதோ பழைய ஃபர்னிச்சர் லைட்டாக தேஞ்சு போன மாதிரி இருக்குது, ஆனால் அது நல்லாயிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த வால்பேப்பரோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி வச்சோன்னா ரெண்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், பிட்டு பிட்டாக வரும் மேலே. ஸோ அதனால அது வேணாம், நம்ம வந்து ஒரே பேப்பராக போகலாம். இது வந்து ஆக்சுவலி நான் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த ஸ்டிக்கர். என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் குட்டி குட்டி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், திடீர் ரெஸ்டாரண்ட்ஸ் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இது மாதிரி ஏதாவது டெம்பரரியாக இன்டீரியர் பண்ணி தான் வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. நல்லா போச்சுன்னா அப்புறம் மாற்றுவாங்க, பட் இன்ஸ்டண்ட்டாக அவங்க இந்த இன்டீரியர் ரெடி பண்ணுவாங்க. இதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஓகே, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். அப்புறம் இதில் நீ வேறு மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படின்னு எதுவும் நம்மளை விட பெட்டர் ஐடியா சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.
ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தாச்சு, ஓகே நான் சொன்னதே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே இப்போ வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் உள்ள வாண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள், ரெண்டாவது குட்டி இது. ஓகே ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, நாலு கார்னரையும் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிடலாம், அந்த ஃபோல்ட் ஆகுதுல்ல அதை வந்து ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸ் வந்து அளவெடுத்து கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் நம்ம நார்மலாக பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஸ்கேலு இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல, அதனால கையில் கிடைக்கிற ஐட்டம் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஸ்கேல்லாம் இல்லை, என்கிட்ட பென்சில் இருக்குது, ஷார்ப் பண்ணாத பென்சில் அதை எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு பென்னு. ஸோ இதை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து எட்ஜஸ்க்காக உள்ள அளவு, ஒரு சின்ன அளவு எடுத்துட்டு அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அலோவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது ஈஸி தான். அந்த லைன்ஸ்லாம் ஏதாவது ஒரு லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக பென்னை வச்சு கோடு போடணும் இல்லை, ஒரு லைன்ஸை வந்து நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நான் வந்து நாலு பீஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கலாம். ஓகே பீசஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் சைடு ஆங்கிளில் வச்சே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருந்துச்சுல, அதை வந்து அப்படியே நான் வந்து கவர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் மட்டும் இல்லை, கீழே மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கணும், அவ்வளோதான். ஒட்டும்போது கேர்ஃபுல்லாக ஒட்டணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, இது வந்து நான் வந்து நிறைய லேயராக இருக்கிற காம்ப்ளெக்ஸான டேபிள் எடுத்திருக்கேன், ஒட்டுறதுக்கு பயங்கரமான டைம் ஆகும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக எப்போ இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜில் பாதியில் விட்டுட்டு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற டைம் அடுத்த நாள் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேபிளை வந்து நான் 3 டேஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஃபஸ்ட்டு டே, என்னோடய ஆஃபீஸ் லஞ்ச் டைமில் பண்ணிகிட்ருக்கேன், 1-2 o'clock லஞ்ச் டைம் அந்த டைமில் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு வந்து தூங்குகிற டைம் ஆக்சுவலி இப்போ, அதனால இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம், பார்த்து பண்ணுங்கள். பபிள்ஸ் இருக்கக்கூடாது, பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே கொஞ்ச நாளில் காற்று போய் போய் வெளியில் வந்துடும், பேப்பரில் உள்ள ஸ்டிக்னஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த டிப், இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, ஃபேன் கண்டிப்பாக ஓடவே கூடாது, ஃபேன் போட்டுட்டு இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. ஓகே இப்போ வந்து நாலு சைடும் நான் ஒட்டியாச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த கேமரா மட்டும் நான் ஒழுங்காக எடுக்கலை, ஆக்சுவலி எப்படி எடுத்தேன்னு தெரியல. ஸோ நாலு டேபிள் மட்டும் நாலு சைடும் ஒட்டியாச்சு. இப்போது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் எப்படி இருக்கும், மீதி எல்லாமே ஃபுல் ஆங்கிளில் வந்திருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 10 மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன், பின்னாடி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி இதில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, உங்களோட யூஸ் பண்ணுற டெபிட் கார்டுனாலும் சரி தான், இல்லை பழைய கார்டுனாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இது வந்து நமக்கு தேவை. இது இருந்தால் தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட முடியும். ஆக்சுவலி நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், 2 டிப்ஸ் சொன்னேன், ரிலாக்ஸாக இருக்கணும், அப்புறம் ஃபேன் ஓடவே கூடாது, ஃபேன் ஓடிச்சுன்னா அதில் உள்ள கம்மெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஓகே இப்போ வந்து நான் வந்து பிரித்து ஒட்ட போகிறேன், அதையும் எப்படி ஒட்டுறேங்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி எட்ஜஸ் ஓட்டுறதை விட இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லலாம். பிச்சுட்டு அந்த பபிள்ஸ் இருக்கக்கூடாது, ஆக்சுவலி ஏர் பபிள்ஸ், அந்த ஏர் பபிள்ஸ் எடுத்து விடுறதுக்கு தான் வந்து இந்த கார்டு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே ஒட்டவும் முடியாது, அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிசைன் எல்லாம் ஒரு மாதிரி போயிடும். ஆக்சுவலி நான் இந்த வால்பேப்பர் வந்து ரெகுலராக நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நிறைய குட்டி குட்டி வால் ஸ்டிக்கர்ஸும் வாங்கி யூஸ் பண்ணுவேன், வால்பேப்பரும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சரி நம்ம ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவு தான் எடுத்திருக்கேன். ஓகே இதை வந்து சைடு ஆங்கிளில் வச்சே நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் இப்படியே,
லைட்டாக ஒட்டி பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி சைட்லேயே வச்சிடலாம், பாருங்கள். திருப்பி எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிற நேரம் தான் ஃபேன் ஓடும் போது ட்ரை ஆயிரும், இமீடியட்டாக ட்ரை ஆயிரும். இப்போ கீழே உள்ள அளவு விட்டுருக்கேன் பாருங்க, விட்டுட்டு அடியில் ஒட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லேயராக ஸ்டார்ட் ஆகும்ல, ஒரு கிரிப் வேணும்ல அதுக்கு, அதனால அடியில் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ண வச்சுருக்கேன், கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஓகே கேமரா இந்த சைடு வச்சுருக்கேன், இப்போ லைட்டாக அதை வந்து பிச்சு விட்றேன் பாருங்கள். அடியில் எடுத்துட்டு இந்த மாதிரி கார்டை வச்சு லைட்டாக பபிள்ஸ் எடுத்து விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் எடுத்து விடுங்க. அந்த கார்டோட அளவு அந்த அளவு கூட நீங்கள் எடுத்து விட்டால் கூட போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் தான் எடுத்து விடுறேன். இதுக்காக தான் சொன்னேன் ரொம்ப பொறுமை அவசியம், டைம் உங்களுக்கு ரொம்ப இருக்கணும், அந்த டைமில் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, அப்புறம் நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி லேயர் பல்ஜ் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ வந்து சூப்பராக ஒட்டியாச்சு. கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் அதே பொறுமையாக தான் ஃபாலோ பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக பண்ணியாச்சு, இப்போது ஃபுல்லாக ஒட்டியாச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எட்ஜஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, மேலே டாப்லேயும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐ திங்க் இன்றைக்கி வந்து என்னால் இவ்வளோ தான் முடியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுக்கப்புறம் டைம் என்னன்னு தெரியல, பார்த்துட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள், சூப்பராக ஒட்டியிருக்கேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போது இன்றைக்கி வந்து அடுத்த லேயர்லேயும் கொஞ்சம் ஒட்டிட்டேன், கீழே இருக்கிற கட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒட்டிட்டேன். இன்றைக்கி என்னோடய லன்ச் டைம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் ஒருவேளை ஈவினிங் பண்ணுவேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே பண்ணும்போது இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று இதில் எக்ஸ்ட்ரா அந்த பிட்டில் பாதி ஓட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி செக்டு போட்ட பேப்பரில் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் பாதியாக விட்டுட்டிங்கன்னா அதோட கண்டினியூஷன் இல்லை, இது ஆக்சுவலி அதோட இன்னொரு எட்ஜ், அதே மாதிரி டிசைன் வர எட்ஜாக பார்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் ஒட்டுறேன், உங்களுக்கு ஒட்டின மாதிரியே தெரியாது ஆக்சுவலி. இல்லை நீங்கள் ஃப்ளாஸ் இருக்கிற கூட வால்பேப்பர் கூட இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டினா போகிறோம். பாருங்க, ஒட்டியிருக்கேன், ஆனால் ஒட்டினதே நமக்கு தெரியல பாருங்க, கண்டினியூஷனாக இருந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலி எனக்கு முடிய போகுது, நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோ ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எட்ஜஸ் எல்லாம் பபிள்ஸ், ஆக்சுவலி பபிள்ஸ் நீங்கள் எடுத்து விடும்போது சைடில் சைடில் எடுத்து விடுங்க. இதே தான், இந்த கார்டு வச்சே தான் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக ஒட்டும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, மேலே மண் கல் எதுவும் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம காடை வச்சு தேய்க்கும் போது மண் கல் இருந்தால் அதான் சேர்ந்து கிழிஞ்சு வந்துடும், அப்போ வால்பேப்பர் மொத்தமாக போயிடும், நமக்கு ஒட்டினதே வேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ எங்கிட்ட இந்த டிசைன் உள்ள வால்பேப்பர் எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டேன், என்னால் இவ்வளோதான் ஒட்ட முடிஞ்சது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது எனக்கு. இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, இதுவும் வேஸ்ட் ஆகாது, எட்ஜஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பேலன்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எட்ஜஸ் காமிக்கிறனால இந்த எட்ஜஸ்க்கெலாம் ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் இருக்குது, அங்கே ஒரு வால் இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு வால் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கிட்ட இன்னொரு வால்பேப்பர் முன்னாடி நான் வாங்கினது பேலன்ஸ் இருந்துச்சு, நான் சொன்னேன் இல்லையா நான் நிறைய இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது, இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தேன், ஸோ யூஸ்ஃபுல் ஆகுமே நினச்சிருந்தேன். இப்போ வந்து இந்த கலருக்கும் இது மேட்ச் ஆகுது, ஸோ ரொம்ப ஒன்றும் கான்ட்ராஸ்டாக இல்லை. இதை வந்து நான் உள்ளே உள்ள வால் கொட்ட போகிறேன். ஆனால் அந்த வால்பேப்பரோட இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம்ல டேபிள் ஆல்ரெடி, இது தாங்க குவாலிட்டி, சூப்பரான குவாலிட்டி. நான் அந்த வால்பேப்பரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். வாட்டர் வாட்டர்லாம் லைக் தண்ணிலாம் கொட்டிச்சுன்னா இதில் வந்து லைக் ஒன்றுமே ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குது, இல்லை இதில் வந்து அவ்வளோ ப்ரூஃப் கிடையாது. இதுலேயும் இருக்குது, ஆனால் அதை விட இதில் வந்து சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். பாருங்க அந்த லேயர் பாருங்க, ஆக்சுவலி கிளாத் நீங்கள் தொட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒட்டியிருக்க வால்பேப்பர் சூப்பர், ஓகேவா? இது வந்து ஓகே தான், பட் என்னோட இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒட்டியிருக்க இப்போ புது வந்த விண்டேஜ் டிசைன் இருக்குல்ல அதுக்கு தான், பட் இதுவும் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது.
இதை வந்து இப்போ சைட்லலாம் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இது ஒட்டும் போது உள்ள டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். இதுவும் எவ்வளோத்துக்கு வருதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒட்ட போகிறேன். இது ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து அளவு எடுத்துக்கலாம் நம்ம. இதை கட் பண்ண ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ அளவு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே வைக்க போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் லேயர் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் லேயரில் வைக்க போகிறேன். இது கரெக்டாக அந்த ஷீட் வந்து கரெக்டாக பத்திரும்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு லைன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பராக கட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பென்சிலு பென்னை எல்லாம் எடுத்து கோடு போட்டு கட் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஒட்டியாச்சு. மேலே பேலன்ஸில் லைட்டாக ஒரு சின்ன பிட் இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யலாம். ஸோ இந்த சைடும் ஒட்டியாச்சு. ஃபஸ்ட் நம்ம பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கார்னர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை வந்து கடைசி இருக்கட்டும், அதுக்குள்ள டிப்ஸையும் நான் கடைசி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ நான் எங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவில் ஃபஸ்ட்டில் பேலன்ஸ் இருந்தில்ல அதுலேயும் ஒட்டியாச்சு. இது உள்ளே தானே வரப்போகுது, ஸோ அதனால் பெருசாக தெரியாது. ரெண்டு சைடில் ஒட்டியாச்சு பாருங்கள். அந்த ஒன்றும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல இல்லையா, சூப்பராக இருக்குது. ப்ளைன் வாங்கினா இதுதான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டு, எதுலனாலும் இது வந்து மேட்ச் ஆகி போயிடும். எட்ஜஸ் எல்லாமே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். டேபிள் சூப்பராக ரெடியாக இருக்குல்ல. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கடைசியான ஃபைனல் ஃபினிஷிங் டிப்ஸ் இருக்குது. பேப்பர்ஸ்லாம் நிறைய குப்பையாக கிடக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். என்னோடய செகண்ட் வால்பேப்பர் அந்த ரோலும் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியாயிடுச்சு. அதோட ரோல் பேப்பர் தான் இது, அதுவும் காலியாயிடுச்சு. ஸோ நீங்கள் நார்மல் டேபிள்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆகாது, பேலன்ஸ் தான் வரும். ஆக்சுவலி எனக்கு வந்து இது வந்து நான் எல்லா நிறைய லேயர்ஸ் இருக்குது, அதனால தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிட்டு பிட்டாக உள்ள ஓட்டியிருக்கேன். இது ஒன்றும் பெருசாக இருக்காது, நம்ம உள்ள என்னோடய கை எதுவுமே நமக்கு போகாது. அங்கே உள்ளலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த அந்த இடத்த நம்ம டச் பண்ண மாட்டோம், அதனால சின்ன சின்ன பிட்டு இருந்தால் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இதை ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, பேலன்ஸ் அந்த ஷீட்டில் வந்து எட்ஜஸ்ஸை சூப்பராக கவர் ஆயிடுச்சுல, எல்லாம் டோட்டல் லுக்கு சூப்பராகிடுச்சு. இப்போ இந்த எட்ஜஸ் தான் நான் ஒரி பண்ணுறேன். இந்த எட்ஜஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்க இருக்காங்க, அப்புறம் நம்மளே வந்து கைப்பட்டுச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடும், அப்புறம் ஃபுல்லாக கிழிஞ்சிரும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய யோசித்தேன். இதே வால்பேப்பரை கட் பண்ணி ஒட்டிடலாமா அப்படிலாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று என்னென்னா, இது வந்து இந்த டேபிள் வந்து நான் கதவு பக்கத்தில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு கார்னர் வந்து கதவு திறக்கும்போது கரெக்டாக திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில டைம் டேபிள் நான்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கதவு பட்டு கூட நம்ம வால்பேப்பரை வந்து கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி லைட்டாக கிளியற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி என் பையன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா செல்லோடேப், இந்த கதவோட எட்ஜ் இதுக்கும் நம்மளோட செல்லோடேப். பெரிய செல்லோடேப் எங்கிட்ட இருந்துச்சு, உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன சின்ன செல்லோடேப் வந்து ஒரே லேயராக ஒட்டிடுங்க. இந்த செல்லோடேப் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து ஃபுல் அந்த கதவு லேயர் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். உங்களுக்கு எல்லா எட்ஜும் ஓட்டுனா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், ஆனால் நான் வந்து அந்த கதவு லேயர் ஓட்ட போகிறேன். அப்புறம் வந்து என் இதில் ஓட்ட போகிறேன்னா கார்னர். நம்ம கார்னர் பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு இல்லையா, எல்லா லேயரும் வந்து மடிக்கிறனால அந்த கார்னர் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இடம் அதில். ஸோ அதையும் இந்த செல்லோ டேப்னால ஒட்டிடலாம். அதை வந்து எப்படி ஓட்டுறேன் அதையும் நான் பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருந்த டேபிள். நார்மலாக அந்த கடையிலலாம் கிளாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, பெரிய கிளாஸ் 3mm கிளாஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது போட்டிங்கன்னா சூப்பராகிடும். இதை வந்து நீங்கள் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க இதை பார்த்தீங்கன்னா கூட உங்களோட ரிசப்ஷன் டேபிளில் இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு மேலே கிளாஸ் போட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் உங்கள் டேபிள். ஓகே, கார்னர் வந்து இந்த மாதிரி தான் நான் கவர் பண்ணுறேன். ஆக்சுவலி கொஞ்சம் டயர்டாயிட்டேன், இது வந்து தேர்ட் டே, கொஞ்சம் டயர்டாயிட்டேன், அதனால் கொஞ்சம் அப்படி அப்படியே ஒட்டிடுறேன். இதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக சூப்பராக ரிலாக்ஸாக இருக்கும் போதே பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ
டேபிள் அழகாக இருக்கிறனால கொஞ்சம் க்ரீனரிஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த க்ரீனரி அது ஆக்சுவலி என்னோடய டிவி ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கு இங்கே கொண்டு வச்சிட்டேன். அப்புறம் ஒரு காஃபி மக், அப்புறம் சின்ன கேக்டஸ் வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக இருக்கு இல்லையா, இப்போ ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அப்படியே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபர்னிச்சர் உங்கள் வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. 2 days ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, ஸோ வீக்கெண்ட் வந்து இதை எடிட் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரீ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபீல் த குட் வைப்ஸ்.